தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ, தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 044-24-64-00-50 ஆகிய எண்களை அழைக்கலாம். மதுரையில் வாங்கிய கடனை கட்ட தனியார் வங்கி ஊழியர் அழுத்தம் கொடுத்ததால் ஊறுகாய் வியாபாரி குடும்பத்துடன் விஷமருந்தை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். ஊராண்ட உறப்பனூர் கிராமத்தைச் சேர்ந்த பால்பாண்டி என்பவர் வியாபாரம் செய்வதற்காக 2 தனியார் வங்கிகளில் கடன் வாங்கியுள்ளார். வாங்கிய கடனை முறையாக செலுத்தி வந்த பால்பாண்டி ஒரு தனியார் வங்கியில் வாங்கிய 2,40,000 ரூபாய் பணத்தை செலுத்துவதற்கு காலதாமதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் பால்பாண்டியனின் வீட்டிற்கு வந்த வங்கி ஊழியர்கள் குறிப்பிட்ட தேதிக்குள் பணத்தை செலுத்த வேண்டும் என மிரட்டும் துணியில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த பால்பாண்டி, அவரது மனைவி மற்றும் 3 குழந்தைகளும் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். இதனை அறிந்த உறவினர்கள் உடனடியாக ஐவரையும் வீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஐவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊரியா கம்பெனி வெப்பம்னு வச்சுருந்தேன், அதுக்கு லோன் வாங்கியிருக்கேன். லோனை வாங்கி அதை வாங்கி இது வாங்கி போட்டு நம்ம எப்படியோ போய் முன்னேறுவோம் நினச்சவே கடன்பட்டுட்டேன். அந்த கடன் தொல்லை தாங்க முடியாமல் பிள்ளைகளோடு அப்படியே உடிச்சுட்டு அனுப்போம். அம்மா, எனக்கு கடன் தொல்லை தாங்க முடியலம்மாண்டேன். நானும் ஒரு நக்க வாங்கி கொடுத்தேன், அது இங்கே கட்ட முடியாமல் தான் இருந்தேன். இந்த தண்ணி வேலை செய்வேன் நினச்சி கூட பார்க்கலப்போ நான். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ, தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 044-24-64-00-50 ஆகிய எண்களை அழைக்கலாம்.